ஹலோ கைஸ், வெல்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜிஎம் சிக்கன். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு அரேபியன் ஸ்டைல் சிக்கன் மஜ்பூஸ். நம்ம ஊரில் இது வந்து கப்சான்னு சொல்லுவாங்க. அப்புறம் அதுக்கு தொட்டுக்க வந்து அரேபியன் ஸ்டைல் ஒரு சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கப்சாக்கு நம்ம வந்து ஒரு மசாலா, ட்ரை மசாலா பவுடர் வந்து அரைக்கணும். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா, க்யூமின் 1 டீஸ்பூன், பெப்பர் 1 டீஸ்பூன், ஸ்டார் அனைஸ் 1, ஃபெனல் 1.5 டீஸ்பூன், 1.5 டீஸ்பூன், காடமம் 2, மேஸ் ஒரு சின்ன துண்டு, சினமம் ஒரு சின்ன ஸ்டிக்கு, அப்புறம் பேலீஃப் 3. இது எல்லாத்தையும் போட்டு ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜாருக்கு நல்லா ஆறணும்னா அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சர் ஜாருக்கு தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் இது கூட நம்ம வத்தல் பொடியும் மல்லிப்பொடியும் ஆட் பண்ணலாம். இந்த ரெசிபிக்கு நான் வந்து காஷ்மீர் ரெட் சில்லி தான் எடுத்துருக்கிறேன். அடுத்தது இது கூட சொட்டோண்டு நட்மக் பவுடர் ஆட் பண்ணலாம். இதில் வந்து தண்ணியே ஊற்றாமல் நல்லா பவுடராக, ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துட்டேன். பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதை வந்து தண்ணி இல்லாத, தண்ணி பசுக்கு எதுவும் இல்லாத ஒரு டப்பாவில் மாற்றி வச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இதோட பெரிய பீஸாக இருந்தாலும் நல்லது தான். அது கொஞ்சம் கூடு போட்டு வச்சுக்கோங்க. நான் ஒரு 3/4 கிலோ கிட்ட எடுத்துருக்குறேன். இந்த கப்சாக்கு இந்த சிக்கன் வந்து எப்படியும் ஒரு 1.5 மணி நேரம் நல்லா ஊறணும். அதில் கொஞ்சம் நல்லா கட்டியாக தயிர் ஆட் பண்ணலாம். நம்ம திரிச்சு வச்சுருந்த கப்சா மசாலாவை ஆட் பண்ணிடலாம். இது வந்து நல்லா தாராளமாக போட்டுக்கோங்க, நிறைய அள்ளி போடுங்க. ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் போடலாம். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணலாம், பச்சை மிளகா பேஸ்ட். இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணலாம். இப்போ இது கூட நம்ம சால்ட் ஆட் பண்ணி நல்லா வரைய வச்சுக்கலாம். தேவையான அளவு சால்ட் இப்போ நல்லா வரைய வச்சுக்கலாம். இது ஒரு 2 hours நல்லா ஊறட்டும். நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அரேபியன் சிக்கன் மசாலா, இதுக்கு நான் வந்து கர்ட் ஆட் பண்றேன். சிக்கன்ல கொஞ்சம் லெமன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கிரீன் சில்லி பேஸ்ட், ரெட் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், சிக்கன் மசாலா, நாட்டுக்கோழி மசாலா ஒன்றுல அதுதான் நிறைய வீடியோஸ்ல நான் மேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நான் அது வந்து ஒரு 2 டீஸ்பூன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம நட்மக் பவுடர் ஆட் பண்ணலாம், ஜாதிக்காய் பொடி. இதை போட்டு நல்லா விரைய வச்சுட்டு ஒரு 2 hours மேரினேட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆனியன்ஸை நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்குறேன். இப்போ இந்த ஃப்ரைடு ஆனியன்ஸை நம்ம வந்து சிக்கன் கூட ஆட் பண்ணலாம், ஆட் பண்ணிடலாம். கிவ்ஸ் இட் குட் ஃப்ளேவர். இந்த சிக்கனில் நான் வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன், உங்கள்கிட்ட காணிக்கல. ஸோ இங்கே ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கிரேட்டட் கோகோனட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட நம்ம வந்து ஆல்மண்ட்ஸ் ஆட் பண்ணலாம். அதாவது சுடு தண்ணியில் ஆல்மண்ட்ஸை இது பண்ணி சோக் பண்ணி எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். அதை தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1 hour ஊற வச்சு தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட நம்ம வந்து முந்திரி பருப்பு பவுடர் ஆட் பண்ணலாம். இது ஒரு நல்ல ஒரு சூப்பரான ரிச் கிரேவி. இப்போ இதை நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு காணிக்கிறேன். சஸ் நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு, நல்லா மையாட்டம் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தியும் ஆட் செஞ்சுக்கிறேன். இந்த சிக்கன் கப்சாக்கு நம்ம இந்த கிரேவி நல்லா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஹண்டின்னு ஒன்று செஞ்சுருக்கோம், அது வந்து இன்னும் பிரமாதமாக இருக்கும். நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த மசாலா ஒரு 20 மினிட்ஸ் ஊறட்டும். இப்போ நம்ம கப்சா செய்யலாம். கப்சாக்கு நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் நினைக்கிறேன், ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாதாம் பருப்பும் முந்திரி பருப்பும் இருக்கு. ஸோ எங்கள் அண்ணன் வந்து ஒரு சேனல் வச்சிருக்கா, மியூசிக்கல் மியூசிஷியன்ஸ்னு ஒரு சேனல். இன்னைக்கு வந்து வீடியோ வரப்போது செக் பண்ணி பாருங்க. இந்த கப்சா செய்யறதுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்கிரீடியன்ட் தேவை, அதாவது ட்ரைடு லெமன். நான் வந்து இந்த ட்ரைடு லெமன் வந்து ஒரு 10 டேஸ் நான் வந்து இது பண்ணி வச்சிருக்கேன், காய வச்சு எடுத்திருக்கிறேன். நல்லா இந்த மாதிரி இருக்கணும். அப்படி உங்கள்கிட்ட வந்து சன் இது இல்லை அப்படின்னா நீங்க வந்து அமேசான்ல ஆர்டர் பண்ணிக்கோங்க, அவைலபிளா தான் இருக்குது.
ஒரு கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி இதுதான் நம்மளோட ரேஷியோ. இதை நல்லா கழுவிட்டு மினிமம் ஹாஃப் அன் ஹவர் ஆச்சு ஊற வைங்க, மேக்ஸிமம் 1 ஹவர். நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். பிரியாணிக்கு வந்து நம்ம வந்து மசாலா ஐட்டங்கள் எல்லாம் பாத்துடலாம். பே லீஃப், அப்புறம் காடமம், அப்புறம் க்ளோவ், அப்புறம் சினமன், அப்புறம் ஸ்டார் அனைஸ், ஜாவித்ரி. இப்ப நம்ம ஆயில் ஆட் பண்ணிடலாம். இப்ப நான் சொன்ன எல்லா ஸ்பைசஸையும் ஆட் பண்ணிடலாம். சோ இப்ப இது கூட நம்ம 2 லார்ஜ் ஆனியன் ஆட் பண்ணலாம், பெரிய வெங்காயம், சால்ட், இதுக்கு மட்டும் உப்பு. இப்ப இது கூட நம்ம 1 பச்சை மிளகாய் ஆட் பண்ணலாம். நடுசுல கீரி ஆட் பண்ணிருக்கேன். இல்லைனா நம்ம வந்து பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். இப்ப நம்ம வந்து கிரேவிக்கு எல்லா மசாலா ஐட்டங்களையும் ஆட் பண்ணலாம். ஒரு கடாயை ஹீட் பண்ணி அதுல ஆயில் ஆட் பண்ணி, ஆயில் ஹீட் ஆன பிறகு நான் வந்து ஆயில் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிருக்கேன். இப்ப நம்ம கிரேவில 1 பெரிய வெங்காயத்தோட பியூரி ஆட் பண்ணலாம். சோ 3 ஸ்லிட்டர் கிரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிருக்கேன். கிரேவில நம்ம உப்பு இது அந்த ஆனியன் பேஸ்ட்ல உப்பு போட்டுடலாம். நம்ம ஆல்ரெடி சிக்கன் மேரினேட் பண்ணும்போது உப்பு ஆட் பண்ணிருக்கோம். சோ பார்த்து ஆட் பண்ணுங்க. இப்போ நம்ம ஆனியன்ஸ் வந்து ரோஸ்ட் ஆயிடுச்சு ஆயில்ல. இப்போ நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணலாம். நல்லா ஹீட் டீஸ்பூன் ஆஃப் 1 டீஸ்பூன் நல்லா ஹீட்டா வந்து எடுத்துருக்கேன். இப்ப நம்ம டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணலாம். டொமேட்டோவை வந்து நல்லா மிக்சி ஜார்ல அரைச்சுதான் ஊத்தணும். வெர்டிகலி ஸ்லைஸா போடாதீங்க. ஒரு 2 டொமேட்டோவோட பியூரி வந்து ஆட் பண்ணிருக்கேன். தாராளமா ஆட் பண்ணுங்க. டொமேட்டோ சாஸ் இருந்தாலும் நீங்க ஊத்துங்க. இதுல அதோட ஃபிளேவர் வந்து நல்லா தான் இருக்கும். இப்போ நான் காஞ்சேன் பாத்தீங்களா, ட்ரைட் லெமனு, அத வந்து சின்னக்கோல் வச்சு சென்டர்ல ஒரு குத்து குத்திட்டு உள்ள ஆட் பண்ணிடலாம். உங்ககிட்ட இல்லைன்னா நார்மல் லெமன் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அமேசான்ல அவைலபிளா இருக்கு. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்க. இப்ப நம்ம வந்து இந்து பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம் நம்மளோட கிரேவில. இப்ப நம்ம இந்த ஸ்டேஜ்ல நம்ம டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணலாம் நம்மளோட கிரேவில. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து மேரினேட் சிக்கன் ஆட் பண்ணலாம். கரெக்டா டூ ஹவர்ஸ் ஆயிருக்கு. ஃபுல் மசாலையும் ஊத்திருங்க. ஒரு சொட்டு கூட மிச்சம் வைக்காதீங்க. இப்ப இது நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். இத வந்து மூடி வச்சுக்கோங்க, அடி பிடிக்காம பாத்துக்கோங்க. மூடி வச்சுட்டே ஃபிளேம் வந்து கம்மியா வச்சுக்கோங்க. சோ இப்ப நம்ம கிரேவிக்கு கொஞ்சமா காஷ்மீர் ரெட் சில்லி ஆட் பண்ணலாம். நம்ம எல்லாமே கிரேவி அந்த மேரினேட் சிக்கன்ல ஆட் பண்ணிருக்கோம். இப்ப நம்ம மல்லிப்பொடி ஆட் பண்ணலாம், கொரியாண்டர் பவுடர். இப்ப நம்ம சிக்கன் மசாலா ஆட் பண்ணலாம். இதோட ரா ஸ்மெல் போற வரைக்கும் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இப்ப நம்ம கிரேவிக்கு வரி வச்சிருந்தத போட்டுடலாம். நல்லா வாசனையா இருக்கு. இப்ப இதை நல்லா கிண்டிடலாம். சோ இப்ப இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணலாம். தண்ணி வந்து கொஞ்சம் தாராளமாவே ஊத்திக்கோங்க. சிக்கன் இனிமேதான் வேக போகுது. உங்களுக்கு நல்லா குழம்பாட்டு வேணும்னா தண்ணி தாராளமா ஊத்திக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு அப்பெல்லாம் வேணாம்பா, எனக்கு கிரேவியாவே போடணும்னா தண்ணி வந்து உங்க இஷ்டத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணுங்க. இது வந்து கிரேவி பதத்துக்கு இருந்தாதான் நல்லா இருக்கும். இப்ப நம்ம தண்ணி ஆட் பண்றது நல்லா வத்தி வரும்போது சூப்பரா இருக்கும். சரி இப்ப நம்ம ஓபன் பண்ணி பாத்துடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பரா இருக்குது. சோ இப்ப இதுல நம்ம மின்ட் புதினா மின்ட்டும் கொரியாண்டரும் ஆட் பண்ணலாம். 1 கைப்பிடி. 5 நிமிஷம் இருக்கட்டும். அடுத்து நம்ம சிக்கன் தனியா எடுத்துடலாம். இப்ப நம்ம சிக்கன் வந்து தனியா செப்பரேட் பண்ணி எடுத்துடலாம். சோ செப்பரேட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்குள்ள ஒண்ணுமே இல்ல. இப்போதைக்கு இது வந்து லெமன் மட்டும் தான் இருக்கா. நான் லெமன் வந்து தனியா எடுக்க கூடாது. இந்த இடத்துல நீங்க வந்து இதுலயே வந்து அரிசிய போட்டு கொட்டி அரிசி கொட்டி இங்க கடையிலேயே பண்றது இருந்தாலும் ஓகே. நான் வந்து நீங்க வந்து குக்கர்ல தான் பண்ண போறேன். நான் குக்கர்ல போட்டதுக்கு வந்து சாஃப்ரான் இன்ஃபியூஸ்டு மில்க் ஆட் பண்ணலாம். கூடவே நம்மளோட அளவு கேட்க நம்ம கோகோனட் மில்க் ஆட் பண்ணலாம், தேங்காய் பால், அண்ட் இது கூட பாதாம், அப்புறம் அண்டிப்பருப்பு, முந்திரி பருப்பு மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணலாம். இது ஒரு ரிச்சான ஃபிளேவர் கொடுக்கும். நெக்ஸ்ட் நம்மளோட கிரேவி ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு பத்தாதுன்னா கூட கொஞ்சம் ஆட் பண்ணுங்க. உப்பு கொஞ்சம் தூக்கலா இருக்கணும், அப்பதான் வெந்து வரும்போது கரெக்டா இருக்கும். இப்ப நம்ம குக்கர் போட்டு 1 விசில் போட்டு எடுக்கலாம். 1 விசில் எனக்கு போரும். சோ இப்ப நம்ம வந்து லெமனோட ஜூஸ் ஆட் பண்ணலாம். லெமன் ஜூஸ், லெமனை துருவி போட்டாலும் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல விட்ட க்ளோஸ் பண்ணி ஹை ஃபிளேம் வச்சு 1 விசில் போட்டு எடுக்கலாம். 1 விசில் ஆனோன்னா மீட் பண்ணல. சோ நம்மள்ட இங்க வந்து சிக்கன் இருக்கு. நம்ம அங்க இருந்து எடுத்த சிக்கன் இருக்குல்ல, அதுல இருந்து நம்ம வந்து இப்ப நம்ம இதுல வந்து கப்சா மசாலா ஆட் பண்ணலாம். இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஆயில் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணலாம்.
இப்ப நம்ம அந்த சிக்கன் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நெய் ஊத்தி முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் இது ரெண்டுத்தையும் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். நெய் ஊத்தியாச்சு, நெய் நல்லா மெல்ட் ஆச்சு, மெல்ட் ஆயாச்சு. இப்ப இதுல நம்ம வந்து பாதாம் ஆட் பண்ணலாம். பாதாம் ஆட் பண்ணியாச்சு. சோ பாதாம் ரோஸ்ட் ஆனது போரும் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம கிஸ்மிஸ் ஆட் பண்ணலாம். ரைஸ் வந்து நல்லா குண்டாய் பலூன் மாதிரி வரணும். பலூன் பலூன் மாதிரி வந்தோம்னா நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம். இப்ப நம்ம சிக்கனை ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இது எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்க காரணத்தினால நான் வேற இடத்துக்கு மாத்தி வைக்க போறேன். இது வந்து அடிக்கடி வந்து தளரி விட கூடாது. இப்ப நம்ம கிரேவில கொஞ்சம் மல்லியெல்லாம் ஆட் பண்ணலாம். கொஞ்சம் ஃப்ரெஷ் கிரீம் நல்லா கிரீமியா இருக்கிறதுக்காக தான் அதை ஆட் பண்றோம். ஃப்ரெஷ் கிரீம் ஆட் பண்ணிடலாம். அது மோஸ்ட் நம்ம லஞ்ச் வந்து லஞ்சுக்கான எல்லாமே ரெடியா முடிஞ்சு போச்சு. நம்ம இதுல வந்து கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணலாம். அப்புறம் நம்மளோட சிக்கன் வந்து ஃப்ரை ஆகி முடிச்சோடனே நம்ம வந்து சாப்பிட்டுலாம். இப்ப நான் ஆஃப் பண்ண போறேன். எனக்கு வந்து கிரேவியோட பதம் போகும். இதுக்கு வந்து இது வந்து நான்க்கு நல்லா இருக்கும், சப்பாத்திக்கு நல்லா இருக்கும், பட்டூராக்கு நல்லா இருக்கும், மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். பாருங்க நமக்கு சிக்கன் வந்து நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. சோ நம்மளோட சிக்கன் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, சூப்பரா இருக்கு. இப்ப இந்த ரோஸ்டான ஃப்ரை ஆன சிக்கன் ஃபுல்லாவே நம்ம வந்து குக் ஆயிடுச்சு, அந்த விசில் வந்துச்சு, அதுல போடணும். ஓபன் பண்ணியாச்சு, பார்க்கவே அவ்வளவு சூப்பரா இருக்கு. சோ ஒர்க்கு கிண்டி விட்டுலாம். பாருங்க பார்க்கவே அவ்வளவு சூப்பரா இருக்கு. இப்ப நம்ம இதை வேற பாத்திரத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடலாம். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நம்ம பிரியாணி. பாருங்க பார்க்கவே அவ்வளவு உதிரி உதிரியா சூப்பரா இருக்குது. இப்ப நான் வந்து இதை டிஸ்பிளே பிளேட்ல மாத்த போறேன். ஸோ சூப்பரான அமேசிங்கான நம்மளோட கப்சா, நம்மளோட சிக்கன் மஜ்பூஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை மஜ்பூஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதுக்கு மேலே நம்ம டெக்கரேட் பண்ணிடலாம். ஸோ பாருங்க சூப்பராக இருக்கு. கொஞ்சம் தான் வச்சிருக்கேன், உள்ள மிச்சம் அது இருக்குது. கிஸ்மிஸ் முந்திரி பருப்பு ஆட் பண்ணலாம். இது ஒரு ஓரமாக வச்சாதான் தெரியும், நான் ஒரு ஓரமாக வச்சுக்கிறேன். ஸோ பாருங்க சூப்பரான, இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு லஞ்ச் பிளேட் தான், செம்ம லஞ்ச் பிளேட். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த இது செஞ்சு பாருங்க இந்த ரெசிபியை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா பாய் பாய்.